வணக்கங்க. எவ்ரி நியூ மார்னிங் இஸ் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் காலை வேளையும் ஒரு புதிய வாய்ப்பு கடவுள் நம்மளுக்கு கொடுக்கறது. எதுக்குன்னு கேட்குறீங்களா? டு மேக் சேஞ்சஸ் இன் ஆர் லைஃப்ஸ். எந்த ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எடிட் அப்படின்னா யூ கேன் மேக் சேஞ்சஸ். இந்த எடிட் ஆப்ஷனில் ரெண்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று அன்டூ, இன்னொன்று ரீடூ. அன்டூ அப்படின்னா சிம்பிளாக சொல்லப்போனால் ரிமூவ் பண்ணுறது, ரீடூனா ரிப்பீட் பண்ணுறது. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்னெல்லாம் அன்டூ பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேதத்தில் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாக இருக்க ஒட்டாதிரும். இன்றைக்கி நம்ம அன்டூ பண்ண வேண்டியது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற அக்கிரமமும் அந்நியாயமும். எதை நம்ம ரீடூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறதினால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏற்கனவே நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை ரீடூ பண்ணிக்கிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது அர்த்தம். இன்றைக்கு நம்ம கைகளில் ஏற்கனவே இருக்கிற அக்கிரமத்தை அன்டூ பண்ணலாம், நன்மை செய்கிறத ரிப்பீட் பண்ணி ரீடூ பண்ணலாம். ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.